டேய் என்னடா அந்நேரத்துல இங்க நிக்கிற நீ? ஒண்ணுல சாமி, சும்மாதான். டேய் ஊரே திருவிழா நிக்கும் போது நீ மட்டும் எங்க நிக்கிற? நீங்க போங்க சாமி, நான் வரேன். டேய் போலே, கூட வெயிட் பண்ணி போங்க சாமி, நான் வரேன். டேய் என்னடா இவளுங்க இங்க வந்திருக்காளுங்க சாமி? இங்க நில்லுங்க, வரேன். நீ எதுக்கு அங்க போற? மதுமிதா கிட்ட பேசணும். அடிச்சனா அவளை பாக்கவே கூடாதுன்னு கிட்டு என்ன கருமத்துக்கு அவட போய் பேசுற? கிறுக்கிறுக்கு முடி போச்சு உனக்கு, போடா வீட்டுக்கு. அவதான் சாமி வர சொன்னா, அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே இருங்க, வரேன். வேணா முனியாண்டி. இருங்க சாமி, நான் வரேன். நீங்களும் வருங்க, வாங்க. உங்ககிட்ட சில விஷயங்களை மனசு விட்டு பேசணுங்கிறதுக்காகத்தான் வர சொன்னேன். நான் உனக்கு காதலிச்சேன், நீ தான் என் உலகங்கிற அளவுக்கு காதலிச்சேன். ஆனால் நீ என்னை காதலிக்கல. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ்யூஸ் பண்ணிட்டேடான்னு சொன்ன பத்தியா? அப்பவே நான் செத்துட்டேன். எனக்கு என் மூஞ்சியை பார்க்கறதுக்கே பிடிக்கல. குற்ற உணர்ச்சியோட செத்து போயெல்லாம் தான் முடிவு பண்ணேன். அப்பத்தாண்டி தெரிஞ்சது நீ எப்படிப்பட்டவ, எப்பேற்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிருக்க, எத்தனை பேர் வாழ்க்கையை சீரழிச்சிருக்க, எத்தனை பேரை பைத்தியமாக்கியிருக்கேன்னு. ஏண்டி அடுத்தவன் வாழ்க்கைனா உனக்கு விளையாட்டா போச்சுல? இதெல்லாம் கேள்விப்பட்டானு உன அருவ எடுத்து ஒரே வந்து ஆனா எங்க அப்பா என்ன அப்படி வளர்க்கல. உன எதுக்கு இங்க வரசனுங்கிறத சொல்லிடுறேன். தயவு செஞ்சு உன் லீலைகளை நிறுத்திக்க. இப்ப உனக்கு பார்த்து வச்சிருக்காங்களே ஒரு மாப்பிள்ள, அவனுக்கு அது உண்மையாரு. அவன் வாழ்க்கையும் கெடுத்துறத இத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அப்பாடா. ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எதுக்கு வரசனன்னு கேட்கலையே. இப்படியே ஒருத்தனை ஏமாத்திட்டு இருந்தா எவனா ஒருத்தன் இப்படி செருப்ப கேட்டு இடத்துக்கு போனாலும் என்ன நீ மறக்கூடாதுரி? இன்னொருத்த வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைச்ச இந்த செருப்படி தானே உனக்கு ஞாபகத்துக்கு வரும். இங்க பாருடா, அவங்க அப்பா எப்படிப்பட்ட ஆளு தெரிஞ்சுக்கிட்டு அவன் பொண்ணுட்டு போய் உங்களுக்கு நன்றி செருப்பால போய் அடிக்கிறேன் அந்த பிள்ளையா. என்ன பண்ணு, எங்கடா போற? அவனை பாரகரில் வந்து செத்துற போறா? ஐயோ என்ன பண்ண போயிடுங்கம்மா.
எப்படி தீ பிடிச்சிச்சு? பட்டாசு கிட்டாசு வந்து விழுந்துச்சா இல்ல எவனா தீ வச்சானா? என்னடா தீ வச்சது ஐயா? சந்தோஷப்படக்கூடாதுரா தோப்பு தானே இருக்கிறது நம்பாளுங்களாடா? நிச்சயமா நம்பாளுங்க. யார் இருக்கிறது தெரியுமாடா? தெரியாதுல. இருக்கிறது எவனா இருந்தாலும் அதை செஞ்சதை நாம தான் அந்த ராமையா நினைப்பான். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? பச்சை மட்டம் உள்ள தென்னந்தொப்பையே எரிச்சுட்டோங்கிற கடுப்புறவ இங்க வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு சின்ன பொறி எல்லாம் சாம்பல் ஆயிடும். இங்க பாருங்க, நாம இப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. காயர் ஃபேக்டரியில ஒரு லாரி ஆளுங்க ராப்பகலா காவலுக்கு இருக்கணும். வச்சலானே. ஆனா நம்ம எதிரிக்கு ஒரு நஷ்டம்னா அது நமக்கு தானே சந்தோஷம். அதெல்லாம் கரெக்டா. இப்ப சொத்தை பாதுகாக்க ஏற்பாடு பண்ணிட்டோம்ல, இனி சந்தோஷத்தை கொண்டாடுவோம். ராமையாவுக்கு ஒரு கஷ்டம்னா அதை நாம கொண்டாட வேண்டாமா? இன்னைக்கு மத்தியானம் எல்லாரும் தோப்புக்கு வந்துருங்க, மத்த எல்லா ஆளுங்களையும் வர சொல்லிடுங்க. கிடா வெட்டி பிரியாணி விருந்து பாட்டிலோட சேர்த்து. சரியா போங்க போங்க. சரிண்ணே வாங்கடா போல. துப்பு ஏதாவது கிடைச்சதாங்க ஐயா? சாயங்காலத்துக்குள்ள பிடிச்சிடலாம்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். நாளன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வர்றாங்களாம். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சரி வாங்கன்னு சொன்னேன். ஒரு எட்டு போய் உங்க பொண்ணை பாருங்க. ஏன் போய் பாருங்கண்ணா? இவ ஒருத்தி மது. மாப்பிள்ளை போய் மூஞ்சி வீங்க கிடக்குற. இப்ப வந்து மாப்பிள்ளைக்கு